புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் நிலம் அபகரிப்பு. அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கு பதிவு. 19ஆம் தேதி நேரில் ஆஜராக கோவில் அறங்காவலர் குழுவிற்கு உத்தரவு. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோவில் உள்ளது. காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 64,000 சதுரடி நிலம் ரெயின்போ நகரில் உள்ளது. இதன் சந்தை மதிப்பு 50 கோடியாகும். இந்த நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து 33,000 சதுரடி 31,000 சதுரடி என்று இரண்டாக பிரித்து சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்திடம் விற்றுள்ளனர். அந்த நிறுவனத்தினர் ஒரு பாகத்தை வீட்டு மனைகளாக பிரித்து விற்றுள்ளனர். இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்தது. இதையடுத்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் போலி பத்திரம் தயாரித்தல், உதவுதல், மோசடி செய்தல் என்ற புகார்களின் பேரில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 34, 465, 468, 471 ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். வழக்கில் சார் பதிவாளர் சிவசாமி உட்பட 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அப்போது மாவட்ட பதிவாளராக இருந்த ரமேஷ், நில அளவைத்துறை இயக்குநர் பாலாஜி ஆகியோரையும் வழக்கில் குற்றவாளிகளாக சிபிசிஐடி போலீசார் இணைத்துள்ளனர். இதையடுத்து இவர்கள் 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாகி உள்ள இவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இவர்கள் 2 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெறும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்திரப்பதிவு மோசடியில் பாஜக எம்எல்ஏக்களுக்கு தொடர்புள்ளதாக கூறி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அமலாக்கத்துறை கடந்த 30ஆம் தேதி காமாட்சியம்மன் கோவில் நில அபகரிப்பு பண மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி போலீசாரிடமிருந்து சென்னை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டு பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரி அரசின் சார்பு செயலருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் புதுச்சேரி வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, இந்து அறநிலைத்துறை, நகரமைப்பு குழுமம் உள்ளிட்ட துறைகள் கேட்கும் ஆவணங்களை அளிக்க உத்தரவிடும்படி கோரியுள்ளனர். இதையடுத்து புதுச்சேரி அரசும் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை கேட்கும் ஆவணங்களை வழங்கும்படி அரசு துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே வரும் 19ஆம் தேதி புதன்கிழமை சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காமாட்சியம்மன் கோவில் அறங்காவலர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவ்வழக்கில் மத்திய அமலாக்கத்துறை நேரடியாக தலையிட்டிருப்பது அதிகாரிகள் அரசியல் கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.